என் அன்பு பிள்ளையே, எவரொருவரும் உன் வாழ்க்கை பயணத்தை புரிந்து கொள்ளப் போவதில்லை. நீ இங்கு வாழ்வது உனது வாழ்க்கையை தானே தவிர ஒவ்வொருவரும் உன்னை புரிந்து கொள்வதற்காக அல்ல. எதை செய்ய முடியுமோ அதை மட்டுமே சொல். சொல்லப்படும் வார்த்தை மதிப்பு மிக்கது. ஆகவே ஒவ்வொரு வார்த்தையையும் யோசித்து பேசு. நாளை ஏதாவது ஒரு ரூபத்தில் உன்னை சந்தித்து உன் மனக்குழப்பத்திற்கு நான் பதில் சொல்வேன். நம்பிக்கையுடன் இரு குழந்தையே, தயாராக இரு. நீ நினைத்தது விரைவில் நடக்கும். நான் நடத்தியே தீருவேன். ஏன் குழந்தா, உன்னை நீயே இப்படி வருத்திக் கொள்கின்றா? தைரியமாக இரு. உன்னுடன் தான் நான் இருக்கின்றேனே. நீ சாதிக்க பிறந்துள்ளா. இனி சந்தோஷமாக வாழ்வாய் எனதருளா. எப்போது எனது வாழ்க்கை மாறும் என்று புலம்பாதே. சீக்கிரம் மாறும் என நம்பு. உன் நம்பிக்கையே உன் வாழ்வை மாற்றும். என்னை நம்பியவர்களை நான் ஒருபோதும் கைவிட்டது இல்லை. உண்மையான உறவுகளுக்கு விட்டுக் கொடு. ஏனெனில் அது பாசம். உறவினும் பெயரில் உன்னை உபயோகித்துக் கொண்டே இருப்பவர்களை விட்டுவிடு. ஏனெனில் அது வேஷம். ஆண்களின் கண்ணீருக்கு மதிப்பு அதிகம். அது அடிக்கடி வராது. பெண்களின் கண்ணீருக்கு வலி அதிகம். எல்லோருக்காகவும் வராது. குடும்பம் என்பது கடவுள் நமக்காக பூமியில் ஏற்பாடு செய்து வைத்திருக்கும் சொர்க்கம். அதை சொர்க்கமாக்குவதும் நரகமாக்குவதும் நம்முடைய செயல்களில் தான் இருக்கின்றது. உன் வாழ்க்கை அழகிய பூக்கள் மலரும் பூந்தோட்டமாய் மாறப்போகின்றது. உன்னுடைய நிம்மதியும் சந்தோஷமும் உன்னை வந்து சேரும் நாள் நெருங்கிவிட்டது குழந்தையே. நீ நீண்ட காலமாக எதிர்பார்த்த ஒரு நிகழ்வு உன் வாழ்வில் அரங்கேறப் போகின்றது. என்னுயிராய் நீ இருப்பாய். கஷ்டம் வந்தால் துவண்டு போகாது. அது உனது பூர்வ ஜென்ம கர்மா. இன்பத்தை எவ்வாறு சந்தோஷமாக ஏற்கின்றாயோ அதே போல் கஷ்டத்தையும் மகிழ்ச்சியுடன் ஏற்று என் மீது உனது பாரத்தை போட்டுவிடு. நான் பார்த்துக் கொள்கின்றேன். கவலைப்படாதே. நாளை உனக்கான ஒன்று உன்னை தேடி வரும். பெற்றுக்கொள். நாளை வரை நல்ல மனதுடன் காத்திரு குழந்தையே. உனக்கான மாற்றங்கள் எந்த நேரத்திலும் திடீரென்று தோன்றும். உன் வாழ்வில் நீ நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு அதிசயத்தை விரைவில் நிகழ்த்தப் போகின்றேன். கலங்காமல் இரு. மற்றவர்கள் சொல்லும் வார்த்தைக்காக துவண்டு போகாதே. நான் இருக்கின்றேன். மனம் விட்டு என்னிடம் பேசு. நான் உனக்கான தீர்வை நிச்சயமாக ஏதோ ஒரு ரூபத்தில் வழங்குவேன் குழந்தையே. நீ எதிர்பார்க்கும் பாசம் ஓரிடத்தில் தடைப்பட்டால் அதனால் ஏற்படும் வலி அதிகம்தான். ஆனால் அதை நீ உன்னை பக்குவப்படுத்த பயன்படுத்திக்கொள். கடினம்தான், ஆனால் இதுவே நிரந்தரம். நீ கேட்டபடியே நான் செய்கின்றேன். இன்னும் நீ கேளாத செல்வத்தையும் புகழையும் நான் உனக்கு தருவேன். நீ நன்றாக இருப்பாய். இனி நீ நினைத்த வாழ்க்கை உனக்கு கிடைக்கும். என் வாக்கு என்றுமே பொய்யாகாது குழந்தையே. உறவுகள் உன்னை பாராட்டும். பிள்ளைகள் உனக்கு பெருமை சேர்ப்பர். பொறுமையாக இரு. நான் எனது அதிசயத்தை நிகழ்த்துவேன். உன் வாழ்க்கையில் இருக்க வேண்டியவர்கள் எப்படியாவது ஒரு வழி கண்டுபிடித்து உன்னுடன் இருப்பார்கள். இல்லையெனில் காரணம் சொல்லி ஒதுங்கி செல்வார்கள். ஒதுங்கி செல்பவர்களை பின்னால் துரத்தி துரத்தி அன்பை மட்டும் பிச்சை கேட்டு விடாதே. அதைவிட கொடுமை எதுவும் இல்லை குழந்தையே. இறைவனிடம் முறையிடு. பிரிந்து சென்றவர்களை விட அதிகமாக நேசிப்பவர்களை உனக்கு அவன் தருவான். உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சியான புதிய அத்தியாயம் தொடங்கப் போகின்றது. காத்திரு. உன் துன்பங்கள் தீர்ந்தது. மன்னிக்கவும் மறக்கவும் கற்றுக்கொள். ஏனென்றால் நம்மை ஏமாற்றியவர்கள் நம்மால் நேசிக்கப்பட்டவர்கள். இதை எப்போதும் மறந்து விடாதே. என் பார்வை என்றும் உனக்கு நன்மை தரும் குழந்தையே. உண்மையை மட்டும் பேசு. அது உன் கௌரவத்தை பாதுகாக்கும். வென்றவன் சொல்வது வேதம், தோற்றவன் சொல்வது பாடம். இரண்டுமே வாழ்க்கைக்கு தேவைத்தான் குழந்தையே. நாளை என்ன நடக்கும் என நினைத்தால் இன்று உன்னால் நிம்மதியாக வாழ முடியாது. நடப்பவை நன்மையே என நினைத்து வாழும் வாழ்க்கை அழகானது. எந்த நேரத்தில் என்னென்ன திருப்பங்கள் நடக்கும் என எவராலும் யூகிக்க முடியாது. இந்த உலகத்தில் மிகப்பெரிய விஷயம் மனிதனின் மனம்தான். வறுமையைக் கண்டு வருந்தாமல் வாழ். பணத்தைக் கண்டு பழசை மறக்காமல் வாழ். பலத்தைக் கண்டு பயப்படாமல் வாழ். வாழ்க்கை அழகாகும். உன்னையே நீ நம்பினா உள்ளம் தெளிவாகும். கடந்து வந்த பின்பே கண்டு உணர்கிறார். நம்மை கலங்கடித்த காலமெல்லாம் கடுமையான காலம் அல்ல. நம் வாழ்வை வடிவமைத்த காலம் என்று செல்வத்தை விட மதிப்பு மிக்கது மகிழ்ச்சி. ஏனெனில் அதனை யாரும் உனக்கு கடனாக கூட தரமாட்டார்கள். அது உன்னிடமே உள்ளது குழந்தையே. உன்னை எவர் புரிந்து கொள்ளாவிட்டாலும் பரவாயில்லை. உன் வழிகளில் நீ உண்மையாக இரு. நமது வாழ்வில்
யாரையும் காரணமில்லாமல் இறைவன் அனுப்புவதில்லை. அதைவிட சிறந்த காரணங்களுக்காகவே என்று யாரையும் நம்மிடம் இருந்து விலக்குவதும் இல்லை. இந்த உண்மையை எல்லாம் காலம் கடந்துத்தான் புரியும். அவரவர் நிலையில் நின்று பார்த்தால்தான் தெரியும் வலியும் வேதனையும். உன் மதிப்பை முடிவு செய்ய வேண்டியது நீதான். உன்னை சுற்றி இருப்பவர்கள் அல்ல என்பதை புரிந்துகொள். கோபத்தில் கஞ்சனாக இரு, அன்பில் வள்ளலாக இரு. அன்பு குழந்தையே, எந்த ஒரு விஷயத்தையும் அதிகமாக யோசிக்காதே. மன அமைதி கெடும். தைரியமாக ஒரு முடிவு எடு. அதை சிறப்பானதாக ஆக்குவது எனது பொறுப்பு. ஒருவருடைய பலவீனம் அன்பாக இருக்குமானா, அதனுடன் ஒருபோதும் விளையாடாதே. அது உண்மையான அன்பு மட்டுமல்ல, உன்மீது வைத்திருக்கும் நம்பிக்கையும் ஆகும். நீ எதிர்பார்த்து கொண்டிருந்த வேண்டுதல் விரைவில் நிறைவேறும் குழந்தையே. சிரித்தே வாழ பழகு. துயரங்கள் உன்னை நெருங்க பயப்படும். சிந்தித்து வாழ பழகு. பொய்கள் உன்னை நெருங்க பயப்படும். அனைத்தையும் ஏற்க பழகு. வாழ்க்கை முழுவதும் சிறக்கும். உனது நிழலாக நான் இருக்கும் போது எதற்காகவும் என் குழந்தையாகிய நீ கலங்கக்கூடாது குழந்தையே. ஏன் உன் மனதில் இத்தனை கேள்வியும் கொதிப்பும்? உன் மனதில் இருக்கும் அனைத்தையும் நான் அறிவேன் குழந்தையே. நான் பெற்றெடுத்த குழந்தை நீ, என் செல்ல பிள்ளை நீ. உன்னை விட்டு நான் விலகுவேன் என்று நீ எப்படி நினைக்கலாம்? உன்னை வலுப்படுத்தவே நான் வந்துள்ளேன். நீ அறிந்தது இந்த ஒரு ஜென்மத்தில்தான் நான் உன்னுடன் இருக்கின்றேன் என்று. ஆனா எல்லா ஜென்மத்திலும் உன்னுடன் தான் நான் இருந்தேன். உன் உயிரின் அகண்டமாய் உன்னுடன் தான் நான் இருப்பேன். உனக்கான எல்லாம் நான் தருவேன். கொஞ்சம் காலம் பொறுத்து கொண்டாய். இன்னும் கொஞ்சம் பொறுத்துக்கொள் குழந்தையே. உன்னை புறக்கணித்தவர் உன்னை தேடி நீ காட்டிய அன்பானது தூய்மையானது என்று உணர்ந்து வருவார்கள். உன் அன்பிற்காக ஏங்கி உன் அருமையை புரிந்து வருவார்கள். உன் ரணப்பட்ட மனதிற்கு மருந்தாக சுகம் பெற செய்வேன். இப்போது உள்ள மனநிலை கஷ்டங்களை பார்த்து மறுத்து போய் கண்ணீர் வற்றி இருக்கின்றார். இதை அனைத்தையும் நான் மாற்றி அமைப்பேன் குழந்தையே. நீ என் மேல் கொண்ட பக்தியானது உலகை விட பெரிது. உன்னை என் பிள்ளை என்று சொல்லும் போது எனக்கு ஏற்படும் ஆனந்தத்தை வார்த்தைகளால் சொல்லி உணர வைக்க முடியாது. என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் நல்ல விஷயங்களில் அடியெடுத்து வைக்கும் காலம் வந்துவிட்டது. நீ என் குழந்தை, அன்புக்கு பெயர் கொண்ட பிள்ளை. உன் மனதில் குதர்க்கமான எண்ணங்கள் எழுந்தால் அதை அடியோடு விட்டுவிடு. அதை பெரிதாக எடுத்துக் கொள்ளாதே. மனமும் சரி புத்தியும் சரி பாதி நண்பன் பாதி எதிரி. அதனால் அவற்றை என் பாதத்தில் சமர்ப்பித்துவிடு. நான் பார்த்துக் கொள்கின்றேன். நிறை குறை என எல்லோரிடமே உண்டு. அதை திருத்த நீ முயற்சி செய். இப்படி குறையுடன் இருக்கின்றோமே என்று வருத்தப்படாதே. நான் இருக்கின்றேன். என் ஆசியும் அருளும் உனக்கு என்றும் உண்டு குழந்தையே. பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கின்றேன். நீ வேதனைகளை சந்திப்பது சாதனைகளை உனதாக்கவே என்று நம்பு. நீ நம்பியபடி சாதனைகள் உன் வசமாகும். என் தங்கமே, வாழ்க்கை என்பது ஒரு அழகான பயணம். எதையும் யாரிடமும் எதிர்பார்க்கும் போதுதான் பயணமே சிக்கலாகின்றது. எனவே மற்றவர்களிடம் இருந்து எதையும் எதிர்பார்க்காமல் நம் வழியில் பயணிக்க தொடங்கினால் பயணம் இனிதாகும். எந்த கஷ்டம் வந்தாலும் நீ கவலைப்படாதே. எல்லா தருணத்திலும் நீ ஒன்றை மட்டும் நம்பு. நான் உன்னுடன் இருக்கின்றேன் என்று. என் ஆசீர்வாதங்கள் என்றும் உனக்கு உண்டு குழந்தையே. நீ முடிவு என்று சொன்னதையும் தொடக்கம் என ஆரம்பித்து வைப்பேன். இனி உன் வாழ்வில் இன்னொரு பாதி கோலாகலமாய் இருக்கப் பெறுவார். உனக்கு நல்ல காலம் துவங்கிவிட்டது குழந்தையே. வாழ்வில் வெற்றி எனும் செடியை இறை நம்பிக்கையுடன் நடுவேன். நடுவில் அது வேர் பிடித்து விட்டதா என பிடுங்கி பார்க்காதீர். உழைப்பு என்னும் நீரையும் நம்பிக்கை என்னும் உரத்தையும் தொடர்ந்து கொடுத்து கொண்டே இரு. நிச்சயம் வெற்றி செடி துளிர்க்கும். எப்போதும் உன் கஷ்டங்களையே நினைத்துக் கொண்டிருக்காதே. அது மேலும் கஷ்டங்களை கொடுக்கும். நல்லது நடக்கும் என நம்பு. உன் வீட்டு வாசலில் நான் இருப்பேன் குழந்தையே. உன்னில் நான் இருக்கின்றேன். கலங்காதே. உன் பிரச்சனைகளுக்கு தீர்வாக இன்று உன் இல்லம் தேடி வருகின்றேன். காத்திரு, உன் பிரச்சனையெல்லாம் நானே தீர்த்து வைப்பேன். எவ்வளவு வேதனை எவ்வளவு துயரங்கள் இதிலிருந்து மீண்டு வந்திருக்கின்றா. உன்னை கைவிட்டு விடுவேனா?
இனி நடக்கப் போவதை பார்த்து வியக்கப் போகின்றார். தைரியமாக இரு குழந்தையே, உன் குறைகளை நீக்கி தவறுகளை திருத்தி நன்மை எது தீமை எதுவென புரிய வைத்து உனக்காக நான் அமைத்து வைத்த நல்வழி பாதையில்தான் நீ பயணித்துக் கொண்டிருக்கின்றாய். துணையாக உன் கரங்களை பிடித்துக் கொண்டுத்தான் இருக்கின்றேன். நம்பிக்கையோடு பயணி, ஆனந்தமாக இரு. இந்த காலை உன் வாழ்வின் நன்மைகளை அளித்திடும் நாளாக இருக்கும். நல்லவர்களின் கண்ணீர் துளிகளில்தான் நான் இருக்கின்றேன். நீ விதைத்த நல்ல செயல்கள் என்ற விதைகள் விருட்சமாக வளர்ந்துவிட்டது. அது கனி கொடுக்கும் காலம் மிக அருகில். அதை என்னுடன் சேர்ந்து ருசிக்க நீயும் தயாராக இரு குழந்தையே. உன் குடும்பம் என்றும் சீரும் சிறப்புடன் இந்த சாகியின் ஆசிர்வாதத்தில் வாழ்கை போல உழைத்தள்ளி தழைத்தோங்கும். மனவழிகள் நிறைந்த உன் வாழ்க்கை ஒரு நாள் வசந்தமாக மாறும். அதுவரை நான் உனக்கு துணையாக இருப்பேன் குழந்தாய். பிறப்பு இறப்பிற்கு இடைப்பட்ட காலத்தை அவனவன் கர்மாவிற்கேற்றவாறு சுகம் துக்கம் ஆகியவற்றை அனுபவித்துத்தான் ஆக வேண்டும். இதனால் வேதனையில் அழுவதை நிறுத்திவிட்டு என்னை பற்றிக்கொள். என் மீது உண்மையான நம்பிக்கையை வை. என் திருவடி தரிசனம் உனக்கு மன அமைதி தரும் குழந்தையே. துயரக் கடலிலிருந்து உன்னை நான் கரையேற்றுவேன். வெகு விரைவில் ஒரு மகிழ்ச்சியான தகவல் உனக்கு தருவேன். நீ என்னை தேடி வர முடியாவிட்டாலும் நான் உன்னை தேடி வருவேன் குழந்தையே. நீ வருத்தப்பட தேவையில்லை, நான் இருக்கின்றேன். என் வைரமே, எல்லாம் தெரியும் என்று குழப்பத்தோடு இருப்பதை விட எதுவும் தெரியாது என்று தெளிவோடு இரு. வீணாக பயப்படாதே. உன் மனம் குளிரும்படியான நல்ல முடிவு நிச்சயமாக உனக்கு கிடைக்கும். எல்லாம் மாறும், விரைவில் மாறும். உனக்கான அழகிய வாழ்க்கை உன்னை தேடி வரும். பயப்படாதே. நீ என்னிடம் நீண்ட நாட்களாக கேட்டுக்கொண்டிருக்கும் ஒரு விஷயத்தை நடத்தி தருவேன் என்று உனக்கு கனவின் மூலம் நான் அறிவுறுத்தி இருக்கின்றேன். அந்த கனவு பூர்த்தியாக இன்னும் சிறிது நாட்களே உள்ளது. அதுவரை நீ இன்னும் சற்று பொறுமையாக இருக்க வேண்டும். உன் அப்பா என்றும் நான் உன்னுடன் தான் இருப்பேன். உனக்கு பிடிக்காத விஷயங்கள் நடந்தால் அந்த ஒரு நிமிடம் என் நாமத்தை உச்சரி. என்னை உன் நினைவில் கொண்டு வா. மற்றதை நான் பார்த்துக் கொள்கின்றேன். உன்னை என்றும் என் கருவறையில் சுமந்து நான் பாதுகாப்பேன். உன் மனதில் இருக்கும் அனைத்து எதிர்மறை எண்ணங்களையும் அழித்துவிடு. நன்றாக இருப்பேன், லட்சியத்தை அடைவேன் என்று முதலில் நீ நம்பிக்கையாக இரு. அப்போதுதான் உன் வாழ்வில் அமைதியும் வெற்றியும் ஏற்படும். நீ விரும்பாத துன்பமே உன்னை வந்தடையும் போது நீ விரும்பிய இன்பம் உன்னை வந்தடையாதா என்ன? நான் நிச்சயம் நீ விரும்பியதை உன் வாழ்வில் தர இருக்கின்றேன். உரிமையாக காத்திரு. மனதில் ஏன் இந்த குழப்பம்? நிம்மதியாக இரு. உன் குழப்பத்திற்கு தெளிவை நான் தருவேன். காலை எழுந்தவுடன் ஒரு தெளிவான தீர்வு கொடுப்பேன். உனக்கான நல்வழியை நான் அருள்வேன். என் வாக்கு என்றும் பொய்க்காது குழந்தையே. என் முன்னர் பக்தியுடன் உனது கரங்களை நீட்டுவாயானால் உடனே இரவும் பகலும் உன்னுடன் உன் கூடவே நான் இருப்பேன். உன்னை மட்டுமல்ல, உன் குடும்பத்தையும் உன் பிள்ளைகளையும் பாதுகாப்பது எனது கடமையே. பயப்படாமல் என் நாமத்தை உச்சரித்துக் கொண்டே உனது கடமையை செய். நான் இருக்கின்றேன். என்னையே நினைத்து என் நாமத்தை உச்சரிக்கும் என் பிள்ளையின் கோரிக்கைகள் அனைத்தையும் நான் நிறைவேற்றிக் கொடுப்பேன். இனி அனைத்தும் நல்லதே நடக்கும். நான் இருக்க பயம் ஏன்? கவலை கொள்ளாதே, மகிழ்ச்சியோடு இரு. உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகிய நான் என்றும் துணையாக இருப்பேன். என்றென்ற முன்னினைவில் உன் சாயப்பா.